அன்பார்ந்த உலக பெருமக்களே அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் கம்பு வந்து சாகுபடி செய்கிற முறையும் அதனுடைய பயன்களையும் பற்றி பார்த்துடலாம் கம்பு வந்து பார்த்திங்கன்னா பச்சை மற்றும் வெண்மை கலந்த ஒரு புன்சே நில சிறு தானிய வகையாகும் பொதுவாக கம்பு வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்கா கண்டத்தில் தோன்றால் தான் கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் ஏறத்தாழ நாற்பது நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா கம்பு வந்து உணவுப் பொருளாக பயன்படுத்தப்படுது அதுலேயும் முக்கியமாக குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆசியா ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா கம்பு வந்து மனிதர்களுக்கு உணவுப் பொருளாகவும் கால்நடைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீவனங்களாகவும் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துகிறாங்க இது மட்டும் இல்லாமல் கம்பு வந்து நாலு மீட்டர் வரை வளரும் தன்மை கொண்டதாக இருக்குது இந்தியாவில் நடந்த அகழ்வாராய்ச்சியில் கம்பு வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து கொண்டு வரப்பட்டுருச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரிய வருது கம்புவோட சிறப்பு பண்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வறட்சியை தாங்கி கொண்டு வளர்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பு வந்து நீர் இல்லாத பெரும்பாலான கிராமப்புறங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் பயிரிடுறாங்க இது மட்டும் இல்லாமல் உலக நாடுகள்லேயே கம்பு உற்பத்தியில் இந்தியா தான் வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்தில் இருக்குது அதுலேயும் ராஜஸ்தான் மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் கம்பு உற்பத்தி பண்ணுற மாநிலங்களில் முதல் மாநிலமாக இருக்குது இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் கலப்பு கம்பு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் முதல் முறையாக பயிரிட்டாங்க இந்தியாவில் இந்தியாவுக்கு அடுத்தபடியாக கம்பு உற்பத்தியில் ஆப்பிரிக்கா வந்து பார்த்திங்கன்னா முக்கிய பங்கு வகிக்குது மேலும் தமிழ்நாட்டில் நெல் கோதுமை சோளம் ஸோ இந்த பயிர்களுக்கு அடுத்தபடியாக பயிரிடுற ஒரு பயிர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அது கம்பு தான் நம்ம முன்னோர்கள் அதிக அளவு பயிரிட்டு சாப்பிட்ட ஒரு உணவு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அது கம்பு தான் ஏன்னா இந்த கம்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அதிகமாக ஊட்டச்சத்து வந்து பார்த்திங்கன்னா நிரம்பி வழியுது கம்போட பயன்கள் வந்து என்னென்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துர்லாம் சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு கம்பு வந்து பார்த்திங்கன்னா முக்கிய ஒரு உணவுப் பொருளாகும் ஸோ ரத்தில் இருக்கிற ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையை வந்து கட்டுப்படுத்தி வைக்கிறதுல கம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கிய பங்கு இருக்குது மேலும் இந்த கம்பில் அதிக அளவு வந்து பார்த்திங்கன்னா புரதம் சுண்ணாம்பு சத்து அரிசியை விட எட்டு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்தும் அதிகமாக இந்த கம்பில் காணப்படுது மேலும் கம்பு வந்து பார்த்திங்கன்னா கண் நரம்புகளுக்கு புத்துணர்ச்சி தந்து சீரான பார்வை கிடைக்கிறதுக்கு உதவுது மேலும் கம்பு வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கு உடம்புக்கு வந்து வலுவை கொடுக்கும் ஒரு தானியமாக ஒரு மருந்து பொருளாகவும் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுது இதுதான் கம்புவை பற்றின பயன்களும் அதை வந்து பயிரிடுற முறையும் இந்த பதிவு பிடிச்சின்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் மேலும் நீங்கள் வந்து எந்த பயிரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அதை வந்து மறக்கணும் ரொம்ப சில கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி உள்ளவர்களே